வணக்கம் நேயர்களே, திசுகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்வீஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான டிஎன்இ கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி காலேஜஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அப்புறம் என்ன மாதிரி கோர்சஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட வந்து ஒரு கன்சல்டட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 325 மாணவர்கள், 330 மாணவர்கள் வந்து சீட்ஸை எடுத்திருக்காங்க. அதில் கோர் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 103 மாணவர்களும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 64 பேரும், இசி பார்த்திங்கன்னா 55 பேரும், ட்ரிபிள்இ வந்து 22 பேரும், சிவில் இன்ஜினியரிங் 20 பேரும், ஐடி 12 பேரும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து சிஎஸோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து ஒருத்தரும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஒருத்தரும், ஐடியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து 3 பேரும் எடுத்திருக்காங்க. இது போக அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டைலு, ரப்பர் டெக்னாலஜி, மெரெய்னு, மெக்கட்ரானிக்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பயோடெக்னாலஜி இது மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 49 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 330 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அந்த கேட்டகரியில் வந்து சிஎஸ்சி வந்து 16 பேர் ஜென்ரல்லையும், செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 7 பேரும், இசி வந்து ஜென்ரலில் 12 பேரும், செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 5 பேரும், ட்ரிபிள்இ வந்து ஜென்ரலில் 11, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 1, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜென்ரலில் 10, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 3, சிவில் ஜென்ரலில் 7, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 2, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜென்ரலில் 6, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 5, அப்புறம் அதர் கோர்சஸ் வந்து 16 ஜென்ரலில். ஸோ ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 78 சீட்ஸும், செல்ஃப் சப்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் 23 சீட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது திரும்ப வந்து சிஎஸ்சி வந்து மேஜராக ப்ரிஃபரபுளாக இருக்கிறது பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மென் சில்ட்ரன்ஸோட கோட்டா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி வந்து 26 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, இசி 23 பேர், ட்ரிபிள்இ 22 பேர், மெக்கானிக்கல் 17, சிவில் 13, ஐடி 7, மற்ற கோர்சஸ்லாம் 13, மொத்தம் 121 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம இதிலேருந்து என்ன கன்சிடரேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் எந்த பிரான்ச் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபுள் பிரான்ச்சாக இருக்க போகுது, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்சி வந்து மேஜராக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ டோட்டலாக வந்து இந்த 3 இதுலேயும் பார்த்திங்கன்னா 153 பேர் வந்து சிஎஸ்சி மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இசி மெக்கானிக்கல் இருக்குது, 95 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ட்ரிபிள்இ வந்து 56 பேரும், சிவில் வந்து 42 பேரும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து 33 மாணவர்களும் எடுத்திருக்காங்க. ஸோ மற்ற கோர்சஸ்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் 78 பேர் எடுத்திருக்காங்க. டோட்டலாக இது வரைக்கும் 552 பேருக்கு வந்து சீட் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வருஷம் சிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் இவங்க எடுத்துருக்கிறத வச்சு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்கே வந்து இதேமாதிரி சிஎஸ்சிக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குன்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அதான் சொல்கிறாங்க, நிறைய மேனேஜ்மெண்ட்ஸில் கூட வந்து சிஎஸ்சி தான் மோஸ்ட்லி ஃபில் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஐடி இசி எல்லாம் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் வந்து இந்த வருஷம் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கணும். சிவில் ட்ரிபிள்இக்கு மெக்கானிக்கல் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் போகிறவங்க வந்து உங்களோட கோர்ஸ் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு இது வந்து ஒரு சிம்பிள் ஐடியாவை கூட இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சிஎஸ்சி ப்ரிஃபரபுளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய நீங்கள் வைக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் சிஎஸ்சி வந்து இந்த வருஷம் ரொம்ப டிமாண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிஎஸ்சி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.